ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் விசித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு மீன் மேக்கர் பிரியாணி தான். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதுவே என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் பாத்திரம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். அதில் வந்து ஒரு ஜீரகம் ஒரு ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதே போல் பார்த்தீங்கன்னா பிரியாணி எலை, ஒரு அன்னாச்சி கீரை இதெல்லாம் சேர்த்துட்டேன். அதே போல் பெரிய வெங்காயத்தை நீளமாக சேர்த்துட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துட்ருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வந்துட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கிட்டே இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு பெரிய தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாளாக, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துட்ருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, டோட்டலாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேங்க. இந்த தக்காளி வந்துட்டு நல்லாவே மசிஞ்சு வரணும், ஃப்ளேவர் அப்போ தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் என்ன மசாலா பொடி இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சப்ஜி மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு வருது பார்த்தீங்களா. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நான் மீன் மேக்கரையும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்துட்டு இதை கழுவிட்டு சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு அரிசியும் கழுவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 2 கிளாஸ் அரிசி சேர்த்துட்ருக்கேன், அதாவது கிட்டத்தட்ட இது 1/4 கிலோ அளவுக்கு அரிசி இருக்கும். இதை சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லை, நான் 2 சொம்பு தண்ணியை சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் எவ்வளோ சேர்த்துருந்தீங்களோ அது மாதிரி சேர்த்துருங்க. பாஸ்மதி ரைஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி ரைஸ் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லா கிளக்கி விட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாங்க, பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மீன் மேக்கப் பிரியாணின்னு. உதிரி உதிரியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.